அனைவருக்கும் வணக்கம். மூலிகையை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சு போகிறோம். இது புங்கு, இது யானை நெருஞ்சி, இது கிணற்று பாசான் கொடியொட்டி பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இது தும்பை, இது கோபுரந்தாங்கி, இது செவ்வரளி, இது பார்த்திங்கன்னா குப்பை மேனி, இது சுடுகாட்டு பூன்னு சொல்லுவாங்க, நித்திய கல்யாணி, இது வந்து குடிசி, குடிசி இது வந்து மஞ்சனத்தி நுணா, இது எருக்கலை, இது வந்து முசுமுசுக்கை, இதுவும் நித்திய கல்யாணி, இது சுண்டை, இது முடக்கத்தான், இது கணவாழை, இது வந்து கீழாநெல்லி, இது சக்கரவர்த்தி, இது மிளகரணை. சிறப்புண்ணே, ரொம்ப சிறப்புண்ணே. ஒரே நிமிஷம், இதில் வந்து முக்கியமாக ஏதாச்சும் ரொம்ப ரொம்ப ரெகுலராக வீட்டில் பயன்படுத்தக்கூடியதுன்னா என்ன வச்சு பயன்படுத்தலாம்? இது இந்த இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா அபூர்வ சக்தி வாய்ந்த வெட்டுக்காயங்களுக்கு சிறந்த மருந்து. சரிங்கண்ணா. சிராய்ப்பு காயங்கள், வெட்டுக்காயங்களுக்கு சிறந்த மூலிகையை பயன்படுத்தலாம். சரிங்க. அரைச்சி நம்ம மேலே மேலே தடவறதுக்கு சிறந்த மருந்து. இது வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட நீரழிவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்து. இதை நம்ம இது இருக்குல்ல, நீரகாரம், நீரகாரத்தில் இதை வந்து கலந்து இதை சாப்பிடலாம். சிறப்பு. இது புங்கன், இதோடைய பட்டை, புங்கம் பட்டை வந்து தோல் நோய்கள் சம்மந்தப்பட்டதுங்களுக்கு இதை புங்கை எண்ணெய் பயன்படும். புங்கை எண்ணெய் எப்படி செய்கிறாங்க? இது இந்த இதில் இது விதையை வச்சா இதை வச்சு? ஆமாம், புங்கை எண்ணெய் விதைய முத்து வச்சு தான், முத்து வச்சு முத்து வச்சு அரைச்சி ஆட்டி தான் எடுக்கிறாங்க. சரிங்கண்ணா. அந்த எண்ணெய் வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட ஸ்கின்னுக்கு தோல் நோய்களுக்கு சிறந்த மருந்து. இது கோபுரந்தாங்கிங்கிறது வந்து பயங்கரமான ஒரு ஆறாத கட்டிகள் அது மாதிரி இதுகளுக்கு இது வந்து. இது செவ்வரளி, இது வீட்டுக்கு அழகுக்கு போகிறது தான் பயன்படுது. இது மருத்துவ குணங்கள்லாம் இதில் எதுவும் பதிவிடப்படலை. இது வந்து அதாவது விசகடி, புழுவெட்டு இது மாதிரி இருக்கிறதுக்கு, இந்த தோல் நோய் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த குப்பைமேனி, துப்பார் திருமேனி அப்படின்னு சொல்கிறாங்க, இதை சிறந்த மருந்து. இது வந்து கேன்சர் அந்த மாதிரியான கொடிய நோய்களுக்கு இந்த பூவை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து அருமையான மருந்து. இது குடிசின்னு நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. இந்த மருந்து பார்த்திங்கன்னா இதோடைய உப்பு, இதோடைய இதெல்லாம் வந்து சக்கரை நோய்கள் காயகல்பமாக இந்த மருந்து பயன்படுது. இது நுணா, நுணா வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல், இம்யூனிட்டி பவர் இந்த பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கும். கிடைக்கும். இப்போ நுணான்னு சொல்லி நிறைய ஜூஸில் வைக்கிறாங்கண்ணா, அது மாதிரி உள்ளது. அது வந்து மேலை நாட்டில், மேலை நாட்டில் உள்ள நம்ம நாட்டில் இல்லை, அது வேற நாட்டில் உள்ளது. இது நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய நாட்டு மஞ்சனத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, இது நுணானு சொல்லுவாங்க. இந்த நுணா வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல், நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெருக்கி கொடுக்கக்கூடியதில் நம்பர் ஒன். சிறப்பு, சிறப்பு. இது வந்து விசகடிகளுக்கு, வண்டுகடி போன்றவர்களுக்கு இது பால் வந்து பயன்படுது. அதே மாதிரி ஒரு முள் குத்திச்சு அதை எடுக்க முடியல அப்படிங்கும்போது அந்த கடிவாய் அந்த வாயில் வாயில் வந்து வச்சோம்னா முள்ளை வெளியிலே கொண்டு வந்துடும். சரி. ஆனால் இந்த விசகடிக்கு வந்து இதை வந்து பாலை வச்சா போதுமா, வைக்கல கூட நேரம் வைக்கலாமா? கூராங்கடி இந்த மாதிரி எலி கடிச்சிருச்சு, அந்த நட்டுவாக்காளி கடிச்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த கடிவாயில் அந்த பாலை தொட்டு வைக்கும் போது அந்த விஷத்தை பூரா வெளியில் எடுத்துக்கணும். சிறப்பு, சிறப்புண்ண. இது முசுமுசுக்கை. முசுமுசுக்கை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம பாலில் இதை இந்த பாலில் வந்து இந்த இலையை வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சு இப்போ நிலக்காய்ச்சலாக காய வச்சிட்டோம்னா இந்த அதுக்கப்புறம் அரைச்சி இதை பசும்பாலில் இதை போட்டு சாப்பிடும் போது சளி, இருமல், தொண்டைக்கட்டு இதுக்கெல்லாம் சரியாக. சிறப்புண்ணா, ரொம்ப சிறப்புண்ணா, ரொம்ப நன்றி.